எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்னமோ நீ பியாசன பியாச்ச பார்த்தா வரமாட்டேன்டான்னு நினைச்சேன், கரெக்டா வந்துட்டே. எப்படி வராம இருக்க? நீங்க கூப்பிட்டு வராம இருந்தா நல்லா இருக்கும், அதனாலதான் வந்தேன். பரவாயில்லடே, இப்பவே நான் சொன்ன கேக்கியா? இப்படியே நினைச்சிட்டு இருக்காருங்க, இப்பதான் கேப்பேன், அதுக்கப்புறம் எல்லாம் கேட்க மாட்டேன். ஓ, அப்படி வேற ஒரு நினைப்பு இருக்கும். ஆமா, இந்த பக்கத்தோடி வரமாட்டேன், வீட்டுல திட்டுவாங்க அப்படி இப்படி சொன்னா. அப்புறம் எப்படி? எப்படியோ அஜய சமாளிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். எது, அஜய் வந்திருக்கேனா? எங்க ஆள காணல? அவன் ஃப்ரெண்டு சுபிய பார்த்தோன்னா பேசிட்டு வந்துட்டு போனான், இப்ப வருவான். சரி, நான் போட்டா சர்ச்சுக்கு லேட் ஆகுது இல்லையா? இருடே, அவன் வரட்டு, இல்லனா நானாவது ஒரு பைக்ல கொண்டுடலாம். ஆமா போங்க, எங்க வீட்டு பக்கத்திலே சர்ச்ச வச்சுட்டு நான் அங்கோடு சுத்தி மறுபடியும் அதே சர்ச்சுக்காக போக போறேன். சரி சரி, இனியெல்லாம் கொஞ்சம் பொய்களை எல்லாம் சொன்னா நல்லா இருக்கும், அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத. அஜய் தான் என்ன நினைப்பானே தெரியல. வா அஜய், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தாச்சா? சரி, நான் கிளம்பட்டா? சரிடே, கொஞ்ச நேரம் கூட நில்லாம். தம்பி எல்லாம் நிக்கான், நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். சரி, அப்ப கிளம்பு. நீங்க சர்ச்சு வருவீங்களா? ஆமா, நானும் சர்ச்சு வரதான் கிளம்பி நிக்கேன். சரி வாங்க, நான் தம்பி கூட வண்டியில போறேன். ஆ சரி அத்தா, போயிட்டு வரோம். ஆ சரி, பாத்து போடே. ஆ சரி அத்தா. தனியா நம்ம கிட்ட பேசியதே இவ்வளவு பயந்து பயந்து பேசியா, பாவம்தான். எங்க போய் உழுவாளா அம்மா? எவ்வளவு நேரம் சின்ன பொண்ணு கூப்பிட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்கிய பாத்துக. ஏம்மா, நேரம் நீ கிளம்ப வேண்டியதானே, நீ எதுக்கு அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? நான் போறேன்னு சொன்னாலும் என்னையும் விட மாட்டேங்கிய. நில்லு நில்லு, நான் வந்தேன்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லிட்டு இருக்கிய. அது அங்கடந்து மேக்கப் பண்ணிட்டு காணும், நீ கிளம்ப வேண்டியதானே. என்னத்த சொல்ல சின்ன பொண்ணு, அம்மா நீ ஏன் கிளம்பி இங்க வந்திருக்க? நேத்தைக்கு பூ வாங்கினா பாத்துக்க, சர்ச்சுக்கு வச்சனா நீ, அதான் கொஞ்சம் போல வாங்கி வச்சுட்டு போலாம். நீயும் கேளு. பூ வாங்கினா காலையில ராணியக்கால வீட்டுல போய் பூ பறிச்ச போன பின்ன? அவ ஒரு கிறுக்கு இல்லையா, எப்பவும் நிறைய வச்சனும், அதனால போய் பறிச்ச போயிருப்பா. நான் கேட்டது கூட சொல்லிட்டா சின்ன பொண்ணு, எனக்கு பூ வைக்கிறதுக்கு பூ இல்ல, அதனாலதான் ராணியக்கால பறிச்ச போறேன். நீ கேட்டுருவான்னு சொல்லிருப்பா, அவள்கிட்ட பூ நேத்தை வாங்கின நான் பார்த்தேன், நிறைய வாங்கினா, வாங்கி வச்சுட்டு போல நில்லு. கொன்னே போடுவேன், நேற்று நீங்க பூ வாங்கினதை நான் பார்த்தேன், இப்ப எடுங்க போங்க. வயலு கொஞ்சம் போல பூ வச்சுட்டு போலான்னு நம்ம கஷ்டப்பட்டு வாங்குவோம், அதுல பங்கு பத்த வந்து நிக்க. எனக்கு சேர்த்தே எடுத்துட்டு வாங்க அக்கா. பூவெல்லாம் ரெண்டாவது வைக்கலாம்னா பாருங்க, இந்த புடவை எப்படி இருக்கணும்? நல்லாதான் இருக்கு, போவோம். ஆமாக்கா, இதே வேற கடந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன், வாங்க அக்கா. கோயிலுக்கு போற மாதிரியா வா நிக்கியா? ஏதோ புடவை கடை விளம்பரத்துக்கு போற மாதிரிலயே கிளம்பி நிக்கியா? வரும்போது பூ கொண்டோங்க, வெளியதான் எனக்கும் கிளம்புங்க.